ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி மார்ச் 21 பாரதி கணமா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மது வந்து கண்ணம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய், இண்டி நீங்கள் ரெண்டு பேரும் போகும்போது எப்படி சண்டை போட்டு போனீங்க, இறங்கும் போது பாரதி தானே உனக்கு கைப்பிடிச்சி கீழே இறக்கி விட்டான், அப்புறமா கண்ணால் பேசிக்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்க்கல நினச்சியே, என்கிட்டருந்து யாருமே தப்ப முடியாது, ஒழுங்காக சொல்லு, அப்படியே உனக்கு கையில் அடிபட்டோடனே அவன் அப்படியே உன்னை தாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பானே, ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே ரொமான்ஸ் லவ் இதெல்லாம் வரல அப்படின்னோடனே கண்ணம்மா நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, அது எப்படி இப்படி பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறேன், இவக்கிட்ட சொல்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாந்தி வந்துடுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அமைதியாகிடுறாங்க. என்னடி என்ன பார்த்தோன்னே ரெண்டு பேரும் அமைதியாயிட்டீங்க அப்படின்னோடனே, இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இப்போ சாந்தி என்ன சொல்கிறாங்க, என்ன அந்த வெண்பவனை அடித்ததெல்லாம் இவக்கிட்ட சொல்லிட்டேன்னோடனே கண்ணம்மா கேட்குறாங்க, யார்டி அது அப்படின்னு. அப்புறமா மது வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே, அவளை நீங்கள் சும்மா விடக்கூடாது, வாடி வண்டி எடு, அவள் எங்கே இருப்பான்னு மட்டும் எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா போகிறாங்க. மது ரொம்ப பயப்படுறாங்க, வேண்டாடி விட்டுடி ப்ளீஸ் ப்ளீஸ்னு, ஆனால் கண்ணம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, போடி அப்படின்னு. அப்புறமா அங்கே போய் கண்ணம் வெண்பாவோட காருக்கு முன்னாடி இவங்க பைக்கை நிப்பாட்டி அந்த பைக்கில் வந்து கண்ணம்மா ஸ்டைலாக உட்காந்துக்கிறாங்க. அப்போ வெண்பா கிட்ட, ஹாய்டி வெண்பா எப்படி இருக்க, நம்ம எல்லாம் சேர்ந்து படித்தோன்னே என்ன காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்க, வெளியில் வாடி அப்படின்னோடனே வெண்பா கோபமாக வருது. கண்ணம்மா ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்காங்கல்ல உட்காந்துட்டு. அப்புறோடனே வெண்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு நானும் ரொம்ப பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, ஆஃப்டரால் எங்கள் ஸ்கூலில் எங்கள் கிட்டே கை நீட்டி சம்பளம் வாங்குற ஸ்டாஃப் நீ என்ன டீப் போட்டு பேசுகிறிய அப்படின்னு சொல்லி கை வாங்குறாங்க. அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. இப்போ கண்ணம்மா அடிடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணம்மா திருப்பி அடிக்கிறாங்க. அதில் வெண்பா கீழே உள்ள போயிடுறாங்க. அவங்க கையில் வந்து ஸ்பெக்ஸ் வச்சுருக்காங்க, அது கூட கீழே விழுந்துருது. இப்போ உடனே வெண்பா அப்படியே பார்க்குறீங்க, என்னையே அடிச்சிட்டல்ல நீ, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வெண்பா வந்து கண்ணம்மாவை அடிக்க வராங்க. அப்போ பாரதி அங்கேருந்து சத்தம் கொடுக்குறாரு வெண்பா அப்படின்னு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நடந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டே இருந்தேன், அவங்கெல்லாம் நம்ம கிளாஸ்மேட்ஸ் தானே, அந்த உரிமையில் தான் மதுவே இன்னும் என்னையே சும்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவா, உனக்கு என்ன அப்படி ஒரு திமிரு, கண்ணம்மா பேசுனதில் என்ன தப்பு இருக்குது, நீ மது அடித்த அதுக்கு கண்ணம்மா உன்னை அடித்தா, இதோடு இந்த விஷயத்தை விட்டுரு, மறுபடியும் பிரச்சனை கிளப்பாத போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. இப்போ வெண்பா வீட்டில் இவங்க கிட்டலாம் வந்து சொல்கிறா, அவங்க அம்மா விஜய் கிட்டெல்லாம் சொன்னோடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் அத்தை கிட்ட போனேன்னா ஒன்று தான் தப்பாக சொல்லுவாள், ஏன்னா நீ தானே முதல்ல அவளை அடித்து ஆரம்பிச்சு வச்ச அப்படின்னோடனே. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க நம்ம அடித்தாங்கன்னா திருப்பி அடிக்கக்கூடாது, அதை விட பெருசாக எதனாச்சும் செய்யணுன்னே. இப்போ விஜய் வெண்பாவும் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ சௌந்தர்யா பார்க்குறாங்க அவங்கள, இந்த மாதிரி ஸ்கூலை சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, கண்ணம்மாவோட தண்ணி பாட்டிலில் விஜய் ஏதோ கலந்துடுறாரு, கண்ணம்மா அதை குடிச்சிட்டு கிளாஸ் பண்ணோடனே தூங்கிடுறாங்க. இங்கே பசங்களுக்குள்ளே பயங்கர சண்டையாகி ஒரு பையன் ஒரு பையனோட மண்டையை உடச்சிடறான், ரத்தமாக வருது. இப்போ சௌந்தர்யா வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உங்கள் கிளாஸ் டீச்சர் எங்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது கண்ணம்மா படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.